அண்மை செய்தி, அமெரிக்காவின் மாடர்னா மருந்து நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து 95% வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் கொரோனா தடுப்பு மருந்து கிடைக்கும் என மாடர்னா நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் அது தற்போது 95% வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் மாடர்னா மருந்து நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து 95% வெற்றி பெற்றிருக்கதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு மருந்தின் பரிசோதனையில் கொரோனா சிகிச்சையில் 95% சிறப்பாக செயல்படுவது முதற்கட்ட ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக மாடர்னா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பரவி வரும் நிலையில் தடுப்பு மருந்துக்கான பரிசோதனை பல்வேறு நாடுகளிலும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் மாடர்னா மருந்து நிறுவனத்தின் கொரோனா தடுப்பு மருந்து 95% வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, அந்த அறிவிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? மாடர்னாவுடைய தடுப்பூசி இதற்கு முன்பு மற்ற தடுப்பூசிகளை அறிவித்ததை விட எஃபிகசி என்பது அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஃபிகசி என்றால் அதன் பயன்பாடு மேலும் சிறப்பாக இருக்கும், அதன் மூலமாக கிடைக்கும் வெற்றி இன்னும் அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம். அது 95% வரை இருப்பது என்பது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் பொதுவாக சோதனைகள் முடிந்து இது போல 95% வெற்றி என்ற சூழ்நிலை ஏற்படும் நிலையிலே மிகவும் வேகமாகவே இந்த தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவை விரைவிலேயே முடிவுக்கு கொண்டு வரும் என்பதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலே ஆராய்ச்சி நடந்து அதன் முடிவாக இந்த மருந்துகள் தற்போது இறுதிக்கட்ட சோதனையிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் போன்ற தடுப்பூசிகள் முதலிலே அனுமதி பெற்று அரசின் இறுதிக்கட்ட அனுமதிகளையும் பெற்று தற்போது வெளிநாடுகளுக்கு கூட பரிசோதனை செய்ய அனுப்பப்பட உள்ளன. இந்நிலையில்தான் மாடர்னா 95% எஃபிகசி, அதாவது வெற்றி சதவீதம் என குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த வருட இறுதியிலேயே அமெரிக்காவிலேயே இந்த தடுப்பூசி கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த தடுப்பூசி விரைவாகவே பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அதிக வெற்றி வாய்ப்புடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மருந்து அமெரிக்காவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்தியா, சைனா போன்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி ஆகும் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் தடுப்பூசி மற்றும் பிற தடுப்பூசிகளுடன் சேர்ந்து இந்த தடுப்பூசியும் பயன்பாட்டுக்கு வரும்போது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தடுப்பூசி கிடைப்பது மிகவும் எளிதாகும். லாவண்யா. கணபதி, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மிடையே விஞ்ஞானி திரு டி வி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு வெங்கடேஸ்வரன், தற்போது கொரோனா தடுப்பு மருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடர்னா நிறுவனம் 95% வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு செய்தியா பார்க்கலாம்? இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னாக்க இந்த வேக்சின் தயாரிப்புல ஈடுபட்ட போது பொதுவா என்ன ஒரு இலக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 50% வெற்றி பெற்றாலே போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க. பொதுவா அப்படி வைக்க மாட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற முறையில அப்படி வச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில வந்து ஒரு 95% வெற்றி என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். பட் இது அப்கோர்ஸ் இந்த 95% என்பது எந்த அடிப்படையில வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும் இன்னும் கூறா இருந்து. பட் எப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு வேலை செய்கிறது, இதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது ஏற்கனவே ஜெர்மனியினுடைய இதுலயும் வந்து அது மாதிரி பலன் பார்த்துருக்கிறோம். வேறு பல வேக்சின்லயும் வந்து இதே மாதிரியான பலனுக்கான வாய்ப்புகள் நமக்கு தெரியுது. ஸோ இந்த இவைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக நிச்சயமா இருக்கும். திரு வெங்கடேசன், தற்போது 95% வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக மக்களின் பயன்பாட்டிற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இது வருவதற்கு? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வேக்சினை மட்டும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வெவ்வேறு. இப்போ எடுத்துக்காட்டா நீங்க அந்த ஜெர்மனில தயாரான அந்த வேக்சினை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து கடும் குளிர்ல வச்சாதான் அது வந்து செயல்படுத்த முடியும். ஆனா அதனுடைய விளைவு வந்து ரொம்ப நல்லதா இருக்கு. ஸோ அதனால வந்து மேபி ஒரு சிலருக்கு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். அது மாதிரி வாய்ப்பு இருக்கிற இடத்துல வேற பல வேக்சின் வந்து பல இதற்கும் போனதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதனால தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய வேக்சின் தயாரிப்பாளர்கள்
இது வந்து ஆராய்ச்சியாளர்கள், இது வந்து கம்பெனி, அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறவங்க. பட் இத உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சமீபத்துல வந்து ஒரு கூட்டம் நடத்தி அதுல வந்து எந்த வேக்சின் வந்தாலும் நம்ம எல்லாம் இணைந்து செய்யலாம், ஏன்னா உலகத்துல பல மடங்கு தேவை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த வேக்சின் எல்லாமே வந்து பல கம்பெனிகள் தயாரிக்கும், அதனால வந்து கொஞ்சம் விரைவாக வந்து எல்லாருக்கும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வெங்கடேசன்.